அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதாவது அப்ளிகேஷன்லேருந்து அப்புறம் அட்மிஷன் முடிகிற வரைக்கும், ப்ளஸ் எக்ஸாம் எப்படி நடக்கும், பேட்டர்ன் எப்படி இருக்குது, கவுன்சிலிங், கட் ஆஃப், இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா அக்ரி, வெட்டர்னரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல், லா, என்ஜினியரிங், இது மாதிரி எல்லா கோர்ஸஸ் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வரிசையில் இந்த ஒரு இந்த வீடியோவில் இந்த டிஎன்யூ மட்டும் கிடையாது, நம்ம அந்த வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கமெண்ட்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க, பதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஒரு காமனாக பதில் சொல்லலாம், ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர்ஸ் ஃபார் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? ஓகே, அது முடிச்சா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்ஸ் வந்து சேர. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் செய்கிறது தான், தவறாமல் பண்ணிவிடுங்க. ஓகே, நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறேன். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலோட ஹோம் பேஜ் அப்படியே போயிட்டுருக்கிறேன். ஸோ சேனல் ஏரியாவில் ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி, ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா சார்? ஐகார் AIEEUG அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது வெப்சைட்டில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இதை பார்த்தாங்கன்னா அதிலேருந்து எடுத்துக்கலாம். யாரும் வேறு யார் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க, இருக்குது, அனுப்பி வைங்க. இது ஐகார் பற்றின ஒரு கேள்வி. அடுத்ததான் ஃபீஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அது யாருக்கு? நான் இந்த TNAU-ல இன்றைக்கி கொடுத்துருந்தேன், அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, அதை பற்றி. ஸோ ஃபீஸ் டீட்டெயில் அதில் இல்லைன்னு சொல்லலை, பட் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த நேரத்தில் ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவில் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 40,000, அது இல்லாமல் மற்ற ஃபீஸ்லாம் இருக்கும், ஐ மீன் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ், இதெல்லாம் வந்து அடிஷ்னல். ஸோ கவர்மெண்ட் ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜுக்கும் சரி, கவர்மெண்ட் காலேஜுக்கும் 40,000 தான். அடுத்ததாக இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா அதுக்கு 70,000 ஃபீஸு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்குது, அதை தரவாக படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்குது. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கறதுனால தான் இந்த கேள்வி வரது இருக்குது, ரைட்டா? ஸோ ஒன் செகண்ட், ப்ராஸ்பெக்டஸை ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு கேள்வி என்ன இருக்குது, பாட்டனி ஸுவாலஜி எடுத்து 12th படிச்சிருந்தா எந்த காலேஜ் ஜாயின் பண்ணோம், இந்த காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா? இந்த காலேஜ்னு எதை சொல்லியிருக்காங்க, MIT முசிறி, ஆதிபராசக்தி, அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அக்ரிகல்ச்சரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. பாட்டனி ஸுவாலஜி எடுத்து 12th படிச்சிருந்தா கரெக்டு தான், எடுக்கலாம் தான். ஸோ இது கண்டிப்பாக இது தானே, பயாலஜி தானே வேணும் அக்ரிக்கு, ஸோ படிக்கலாம், அவங்களுக்கு அந்த ஆன்சர். அடுத்ததாக 160 கட் ஆஃபுக்கு கிடைக்குமா சார் கவர்மெண்ட் காலேஜ், 7.5% ரிசர்வேஷனில்? இதுவும் அக்ரி பற்றி தான் ஒரு கொஸ்டின்னு. இதுக்கு பதில் எப்படி சொல்கிறதுனா, 160 இந்த வருஷம் கட் ஆஃபு கம்பேர் பண்ணும்பொழுது கம்மி தான், ஆனால் 7.5% வர்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வரட்டும், நம்ம அப்போ கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அடுத்தது கேள்வி என்னது இருக்குது சார், TNAU-ல வேறு ஃபுட் டெக்னாலஜிக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்கா? TNAU-ல இருக்கா செல்ஃப் சப்போர்ட் ஃபுட் டெக்னாலஜி 7.5%? ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கே கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஒன்று இங்கிலீஷில் ஃபுல்லாக போட்டிருக்கலாம், இல்லை தமிழில் டைப் பண்ணியிருக்கலாம், ரெண்டும் கெட்டான இப்படி போடும்போது தான் நம்ம கமெண்ட்ஸை புரிஞ்சு பதில் சொல்கிறதுக்கே முடியலை. ஸோ இதுக்கு நான் இன்னமும் என்னால் புரிஞ்சிக்க முடியல, யாராவது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பதில் போடுங்க. ஸோ தயவுசெய்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது என்னென்னா, அந்த லாங்குவேஜை கொலை பண்ணாதீங்க, அதாவது இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், இல்லை தமிழ் தான் தெரியும் சார் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு மொபைல் கீபோர்டில் தமிழ் பண்ண முடியும். ஸோ தமிழில் ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள், கேள்வி கேளுங்கள், அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் என்னால் பதில் சொல்ல முடியும். அடுத்ததாக சார், நான் அப்ளிகேஷனில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், ஸோ நான் கொரி போட்டேன், அந்த கொரியோட ஸ்டேட்டஸ் இப்போ க்ளோஸ்டுன்னு வருது சார், அப்படின்னா என்ன சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கண்ணே. இது தனுவாஸ் பற்றின ஒரு கேள்வி, அப்ளிகேஷன் தான் கரெக்ஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருந்துச்சு, ஃபோன் நம்பர் இருந்துச்சு, இமெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது என்னன்றதை நான், எனக்கு கிளாரிட்டி இல்லை, நான் கேட்டுட்டு சொல்கிறேன், இருக்குது செக் பண்ணுறேன், வேறு யாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், இருக்குது. அடுத்ததாக அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் நான் அப்ளிகேஷன் அதை பார்த்துட்டோம் இல்லையா,
நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஏற்கச்சக்க கேள்விகள் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து அந்த கட்டாப் பற்றின கேள்வி தான் நிறையா வந்துட்டுருக்கு. முழுசாக பேச முடியலனாலும் இந்த ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போனா இன்னும் முழுசாக பதில் சொல்ல முடியும். அடுத்து ஒரு தனுவாஸ் பற்றின கேள்வி. சார், நான் அப்ளிகேஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க, வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்? வெயிட் ஃபார் ரேங்க். ஏன்னா தனுவாஸ் வந்து 8ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 1 வீக்குள்ளார வரும் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அடுத்து நடக்க போகிறது. அடுத்ததாக ஒரு முக்கியமான கேள்வி. தமிழ் மீடியம் கொடுத்தாலும் இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் எல்லாம் லிஸ்ட்டில் வருது, பிறகு எப்படி தமிழ் மீடியம் எடுத்தால் இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது தவறான தகவல், மாணவர்களை குழப்பாதீர்கள். நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எந்த வீடியோவுக்கு அந்த ஒரு வெபினார் செஷன்னு நம்ம மதர் தெரேசா காலேஜோட பிரின்ஸிபல் கொடுத்த செஷனுடைய அவுட்புட்டு தான் சொல்லியிருந்தேன். சார் சொல்லியிருந்தார், அந்த இன்புட்டை தான் நான் கொடுத்துருந்தேன். ஒன்ஸ் அகெயின் வேணாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். சார் நம்பர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் TNAU-வோட காண்டாக்ட் பண்ணிட்டு அங்கேயும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நான் பதில் சொன்னது நம்ம மதர் தெரேசா கால் பிரின்ஸிபல் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அவர் தான் இந்த ஆன்சர் கொடுத்தாரு. இருக்குது கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டை வச்சு கேட்கணும் அப்படிங்கிறனால கேட்டேன். இருக்குது. அடுத்தது, சார் மை கட் ஆஃப் இஸ் 192.395 MBC DNC கேன் ஐ கெட் வெட்டர்னரி? பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்ல முடியும், முழுசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் வரட்டும், அப்போ வந்து இந்த கன்ஃபார்மாக பேசிடுவோம். இருக்குது ரைட்டா? இந்த மாதிரி கேள்வி போயிட்டே இருக்குது நிறையா. சார் பயோடெக்னாலஜி விச் கட் ஆஃப் இஸ் நீடர்? கண்டிப்பாக மேக்ஸ் வேணுங்க. பயோடெக்னாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கணும். டெக்னாலஜின்னு போயிட்டாவே கண்டிப்பாக சப்ஜெக்ட் வேணும். இருக்குது. அடுத்து, ப்ளீஸ் டேக் அஸ் கோர்ஸ் டியூரேஷன் 4 இயர்ஸ். நான் அதில் ஒரு ஏசியில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போட்ட ஒரு வீடியோவில் பிஎஸ்சி அக்ரியோட கோர்ஸ் டியூரேஷன் நான் 2 வருஷம்னு சொல்லிட்டேன், அது தப்பு. 4 வருஷம் திருத்திக்கிங்க. அதுக்கு தான் நானே இந்த ப்ளீஸ் டேக் அஸ் கோர்ஸ் டியூரேஷன் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டவுட்டு கரெக்ஷன் இருந்தால் இம்மிடியேட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்க, நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது, சார் நான் வொக்கேஷனல் ஸ்ட்ரீம் 178.23, எனக்கு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்டு கிடைக்குமா ப்ளீஸ்? இப்போ இந்த கட்டாப் பற்றின கேள்விக்கு என்னால் தெளிவான பதில் இப்போ சொல்ல முடியல, சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா ரேங்க் வரட்டும், பேசிக்கலாம். இருக்குது ரைட்டா? அப்ளை பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சார் சிங்கிள் அப்ளிகேஷன் சொன்னீங்களா சார், நான் எப்படி ஃபாரஸ்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு அவங்களது ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்காங்களாம், ஃபாரஸ்ட்ரி தனியாக போடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த சார் சொன்ன மேட்டர் தான் நான் சொல்லியிருந்தேன், மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் சொன்னதை, ஒரு அப்ளிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் பதில் அது. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு கேள்வி பாருங்களேன். சார் ஐ எம் ஜாயினிங் காலேஜ், ஐ ஆல்ரெடி அப்ளை டிப்ளமோ ஹார்டி அண்ட் அக்ரி கவுன்சிலிங் டைம் சப்மிட், ஐ சப்மிட் காலேஜ் போனஃபைடு TNAU அக்செப்டட். எனக்கு ஒன்றுமே புரியலை, இது என்ன பதில் என கேள்வியே புரிஞ்சுக்க முடியல. தயவுசெய்து கொஞ்சம் மாற்றி லாங்குவேஜ் வந்து குழப்பம் பாருங்கள். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் போடுங்க, அப்போ தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நிறையா இருக்குது கேள்விகள். நம்ம முழுசும் ஒரே வீடியோவில் பேச முடியல, அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டிவி ஸ்கூல்.